நம்ம ரொம்ப வியர்டான விஷயங்களை வந்து பணமாக பயன்படுத்தியிருக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து மாடுகளை பணமாக பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா அதோட டியூரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப லாங், ஏன்னா ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கும், பால் கறக்கும், நமக்கு அது மூலமாக கிடைக்கிற லாபமும் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம கேட்டில், அதாவது மாடுகளை பயன்படுத்தியிருக்கோம், மாடு ஆடு எல்லாத்தையுமே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹாலை பயன்படுத்தியிருக்கோம். அதாவது யூரோப் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு சில பொருட்களை இம்போர்ட் பண்ணும்போது ஆல்கஹாலை பணமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதை குடிக்கிறது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஜெயிலில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா சிகரெட்ஸ், துண்டு பீடி, இது எல்லாத்தையும் கூட பணமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது போக ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, ஷெல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஷெல்ஸை வந்து நகைகளாகவுமே பயன்படுத்தியிருக்காங்க, ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ விமன் எல்லாம் அதை நகையாகவுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வியர்டான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு கல்லையுமே வந்து நம்ம பணமாக பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வியர்டான விஷயங்களாக நம்ம பயன்படுத்தி ஒரு பாயிண்டில் நம்ம வந்து சேர்ந்தது தான் இந்த மணி அப்படிங்கிறது. இந்த மணிக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு சில்வர் காயின்ஸையுமே நம்ம பணமாக பயன்படுத்தியிருக்கோம். இந்த கோல்டு சில்வர் காயின் பற்றி பேசணும் அப்படின்னா, நமக்கு எப்போவுமே மணி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம், நம்ம ஏன் இந்த பொருளை ஒருத்தர்கிட்ட வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக அது இருக்கணும், எனக்கு அது பயன்படணும். அப்படி இருந்ததுன்னா எந்த பொருளாக இருந்தாலும் நான் அதை மணியாக பயன்படுத்திக்குவேன். ஸோ இப்போ இந்த கோல்டு சில்வர் காயின்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு சின்ன லெவலில் மட்டும் நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், நாலே நாலு காய் மட்டும் வாங்குறேன் அப்படின்னா நான் கோல்டு காயினோ சில்வர் காயினோ கொடுத்து வாங்கிட்டு வரலாம். பட் பெரிய லெவலில் கண்ட்ரி டு கண்ட்ரி நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறேன், கடல் கடந்து நான் வணிகம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த காயினை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காயினில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, நான் ரொம்ப பெரிய ட்ரேட் பண்ணும்போது அதோட வெயிட் அப்படிங்கிறது அதிகமாகிடும். இத்தனை காயின்ஸை கொடுத்து வாங்கிட்டு போகிறதுனா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சிக்கல் வரும், வெயிட் அதிகமாகிடும். இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த கோல்டு சில்வர் காயினை தூக்கி ஓரமாக வச்சுட்டு சைனாவில் தாங் டைனாசிட்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் கோல்டு சில்வர் காயின்ஸையுமே ஃபர்ஸ்ட் டைம் தாங்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி அதை அளவெடுப்பாங்க அப்படின்னா, ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததும் ஒரு லைன் ஆஃப் த்ரெட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு காயின்குள்ளேயுமே ஒரு ஹோல் அப்படிங்கிறது இருக்கும், நடுவில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு அந்த காயின் எல்லாத்தையுமே அளவெடுப்பாங்க. ஸோ எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும், அவ்வளோ எடை இருக்கும், அந்த எடையை பொறுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இந்த பேட்டர்ன் தான் வந்து கோல்டு சில்வர் காயின் வந்த டைமில் தாங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேட்டர்ன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெயிட் அப்படிங்கிற சிக்கல் வந்ததும் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு 100 ரூபாய்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு நோட் மாதிரி கொடுத்துட்றேன். நீங்கள் மர்ச்சன்ட்ஸ்க்கு நடுவில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ பொருள் அவங்ககிட்டருந்து வாங்குறீங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நோட்டு மாதிரி கொடுத்துருங்க. அந்த நோட்டு வந்து எந்த கவர்மெண்ட்டில் போனாலுமே அது செல்லும். ஸோ எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க வந்து இந்த நோட்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த காயின்ஸை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஏன்னா வெறும் நோட்டு தானே, பெருசாக வெயிட்லாம் இல்லை, அதை கேரி பண்ணிட்டு போனால் போதும். இந்த நோட்டை வந்து ப்ராமிசரி நோட்ஸ் மாதிரி, இப்போ நம்ம எப்படி ப்ராமிசரி நோட்னு சொல்கிறோம் அப்போவும் அதை அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராமிசரி நோட்ஸ் மாதிரி அதை கொடுத்துட்டு பேங்க்லேருந்து வாங்கிக்குவாங்க.